பெபிள்ஸ் தமிழ். ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரூட்டு தான். ஆக்சுவலாக பார்த்தா அங்கேருந்து தான் இங்கே வரணும். நான் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு நங்கநல்லூர்லேருந்து பெரம்பூர் போகிறேன். நான் போகிற வழி பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை, டி நகர், வள்ளுவர் கோட்டம், ஓட்டேரி, கேஎம்சி டச் பண்ணி இப்போ பெரம்பூர் டச் பண்ண போகிறேங்க. என்ன பஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா 129C, இது ரேர் பஸ்ஸு தான். இப்போ வாங்க, இங்கேருந்து உங்களுக்கு பெரம்பூர் எப்படி ரீச் பண்ணுறதுன்றத நம்ம இந்த டிராவல் வீடியோலேயே அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த பெரம்பூர் நங்கநல்லூர் பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கட்டண பேருந்து தாங்க. இப்போ இந்த நங்கநல்லூர்லேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 18 ருபீஸுங்க. நங்கநல்லூர்லேருந்து உங்களுக்கு நிறைய முக்கியமான இடத்துக்கெல்லாமே பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது, பட் கொஞ்சம் ரேர் தான். இங்கேருந்து கோயம்பேடு, கூடுவாஞ்சேரி, பிராட்வே இதுக்கெல்லாமே கூட பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிற ஃபஸ்ட் ஸ்டாப்பிங் வெற்றிவேல் சினிமாஸ். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஜெய்கோபால் கரோடியா ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இந்த 129 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேஸ் எல்லாமே டச் பண்ணி தாங்க வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக தாங்க இருந்தது. இப்போது வெயில் வந்துடும் நான் நினைக்கிறேன். இந்த பழவந்தாங்கல் பிரிட்ஜு இறங்கி ஏறின உடனே உங்களுக்கு வர்றதாங்க ஜிஎஸ்டி ரோடு. அதுலேருந்து இப்போது ரைட் கட் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட். இங்கே தேசிய கொடி பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி நீளமாக போயிட்டே இருக்குங்க. ஃப்ளைட் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் ஃப்ளைட் வரல. இப்போது இதுக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசர்கானா பஸ் ஸ்டாப்புங்க. ஆமாங்க, இதுதான் ஆசர்கானா பஸ் ஸ்டாப், அதாவது ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். ஆலந்தூருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜில் தான் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு போரூர், நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர், பூந்தமல்லிக்கு போகிறதுக்கு உண்டான வழி. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கிண்டி பேருந்து நிலையம். இந்த கிண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா சப்வே இருக்கும். அது இறங்கி ஏறினா உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும், அதே நேரத்தில் சப்அர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா செல்லம்மாள் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. செல்லம்மாள் காலேஜுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் நிற்கிறது தான் சின்னமலை பஸ் ஸ்டாப்புங்க. இப்போது பஸ் நிற்கிறது தான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை வெட்னரி பஸ் ஸ்டாப். இப்போது தாண்ட உடனே சிக்னலில் லெஃப்ட்டு கட் பண்ண இந்த ரோடு தான் வந்து டி நகர் போகிறதுக்கு உண்டான வழிங்க. இதில் ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது தான் சிஐடி நகர் பஸ் ஸ்டாப். டி நகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பல இடங்களில் உங்களுக்கு டேக் டைவர்ஷனை தாங்க இருக்கும். சிஐடி நகர் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணால் வர்றது தாங்க இந்த டி நகர் மேம்பாலம். இந்த நடை மேம்பாலத்துலேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் பண்ணுது.
இப்போது இதுதான் டி நகர் பஸ் ஸ்டாண்டுங்க. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் டி நகர் பஸ் டிப்போ. அடுத்ததாக பஸ் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நார்த் உஸ்மான் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் டி நகர் ரங்கநாதன் தெருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே வர்றதும் டி நகர் பஸ் ஸ்டாப்பு தாங்க. இங்கே இறங்கினீங்கன்னா நீங்கள் பிரசாந்த் டவர், முருகன் இட்லி கடை, சுந்தரி சில்க், ஜோயா லுகாஸ் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. பிரசாந்த் டவர் தாண்ட உடனே இப்போது பஸ் ரைட் கட் பண்ணுறது தாங்க பசுல்லா ரோட். இந்த பசுல்லா ரோடு பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க காமராஜர் இல்லம். இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக லெஃப்ட்டு திரும்பி நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப்பு தான் திருமலை பிள்ளை ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வித்யோதயா ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இப்போ பஸ் நிற்கிறதாங்க வள்ளுவர் கோட்டம் சிக்னல். இதில் ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட்டு நுங்கம்பாக்கம் வழியாக தான் இப்போது இந்த பஸ் போக போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க ஜெமினி பிரிட்ஜு. பஸ் இப்போது லெஃப்ட்டு கட் பண்ணி நிற்க போகிறது தாங்க வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப். வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போவோம். இந்த வழியில் ஃபஸ்ட்டு வர்றது தான் உங்களுக்கு நுங்கம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. ஸ்டெர்லிங் ரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்னலில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வர்றதாங்க லைலா காலேஜ். இப்போ பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக சேத்துப்பட்டு போயிட்டுருக்குங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிறது தாங்க சேத்துப்பட்டு பஸ் ஸ்டாப். அடுத்ததாக வர போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க. கேஎம்சி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வர்ற சிக்னலில் பஸ் இப்போ லெஃப்ட் கட் ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா வர்றது தான் இந்த பொர்ஷவாக்கம் மோட்சம் தியேட்டருக்கு உண்டான ரோடுங்க. இப்போ வரப்போகிறது மோட்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த மோட்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்பு ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்குறீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு திருவெற்றியூர் போகலாம், முகப்பேர் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அண்ணா நகர், திருமங்கலம், ஓட்டேரி, பெரம்பூர், அயனவரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஆவடி, இந்த மாதிரி நிறைய ரூட்டுக்கு இங்கேருந்து பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போது இந்த பஸ்ஸு சிக்னல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டேரிக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இதில் வர்ற முதல் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டேரி சர்ச் பஸ் ஸ்டாப். இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது தான் ஓட்டேரி பஸ் ஸ்டாப். ஓட்டேரி பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே லெஃப்ட்டு திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி ரெண்டாக பிரியும். லெஃப்ட்டில் போனீங்கன்னா அயனாவரம், பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டுருக்குங்க. இதில் வரப்போகிற ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஜமாலியா பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்கறது தான் மங்களபுரி பஸ் ஸ்டாப். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் உண்டான பஸ் ஸ்டாப்பு தாங்க இது. இங்கேருந்து நீங்கள் அயனாவரம்லாம் போகிறவங்கெல்லாம் போகலாம். இப்போ பிரிட்ஜுக்கு கீழேயே போய் திரும்ப பிரிட்ஜு மேலே தாங்க போகுது பஸ்ஸு. பஸ்
பிரிட்ஜ் டவுன் இறக்கத்திலேயே நீங்கள் பார்க்குறதா முரசொலிமாறன் பூங்கா. பஸ் இப்போ லெஃப்ட் திரும்பி நிற்க போகிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், நான் இந்த பெரம்பூர் டிப்போ வந்து ரீச் பண்ணிட்டேன். நங்கநல்லூர்லேருந்து இங்கே பெரம்பூர் வந்து ரீச் பண்ணுற வழியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருந்து வழித்தடத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பெப்பிள்ஸ் தமிழ்.